மூன்றாவது தந்திரம் முழுக்க இப்படி இருக்கக்கூடிய பாடல்கள் தியானத்தை பற்றி சொல்கிறார். தியானம் எப்படி செய்து பழக வேண்டும், அதில் ரெண்டு வார்த்தை வரும். இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோமா இல்லையா, அஷ்டாங்க யோகம்ங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலாம். இயமம், நியமம், முதல்ல தொடங்குவது இயமம். இயமம்னா என்ன? தீங்குகளை ஒழிப்பது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தீயனவற்றை செய்யாமல் தீங்குகளை ஒழிப்பது, அதுதான் இயமம். நியமம் அப்படின்னு சொன்னால் நல்லனவற்றை செய்வது, நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவாக மாறுவது. ஆதனம், அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவதாக இருப்பது ஆதனம். ஆதனம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆசனம் என்பது தமிழில் ஆதனம்னு வரும், இருக்கை. யோகம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி அதற்கு உட்கார வேண்டும், என்ன பாஸ்டர் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடியது ஆதனம். அதற்கு அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமம் என்னன்னு நமக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரமும் ஓரளவுக்கு நமக்கு தெரிந்த விஷயம்தான். பிரத்யாகாரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், பிராணாயாமத்திற்கும் பிரத்யாகாரத்திற்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நாம் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், வெறுமனை ஃபிசிக்கலாக மூச்சை கட்டுப்படுத்துவதுங்கிறது பிராணாயாமம். பிரத்யாகாரத்தில் மனசையும் கட்டுப்படுத்தி அந்த இடத்துலையே ஃபோக்கஸ்டாக வைக்கிறது அந்த கான்சன்ட்ரேஷனை. நாட் ஓன்லி ஃபிசிக்கல், மென்டல் ஃபேக்கல்ட்டியும் அங்கே கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். இன்னொரு இடத்துல பாகவதம் சொல்லும். பாகவதத்தில் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லுவதாக ஒரு காட்சி வரும். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், பிராணாயாமம் செய்வது மாத்திரமில்லை, பிராணாயாமம் செய்யும்போது, கும்பகம் செய்யும்போது உன்னை அறியாமல் நீ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி கும்பகம் செய்தால் பிரணவம் ஒலிப்பதை கேட்பாயின்பர். பிரணவம் எங்கேருந்து ஒலிக்கிறதுனா உள்ளேயே பிரணவம் ஒலிக்கிறது, அந்த பிரணவ ஒலியை நீ கேட்பாய். ரொம்ப டெக்னிக்கலாக போனால் பிரணவ ஒலியோடு சேர்ந்த பிராணாயாமத்திற்கு சகர்ப பிராணாயாமம்னு பேர். எது உள்ளே இருக்க வேண்டுமோ அதை கர்ப்பத்தில் கொண்டதாக இருக்கிற பிராணாயாமம். இப்போ கிட்டத்தட்ட பிரத்யாகாரம்ங்கிறது அதுதான். பிராணாயாமம்ங்கிறது இட்ஸ் அ மியர் ஃபிசிக்கல் கண்டிஷன், பிரத்யாகாரம்ங்கிறது மென்டல் ஃபேக்கல்ட்டியும் மனம் கட்டுப்பட்டு நிறுத்தி பழகப்படுவது பிரத்யாகாரம். இதை தாண்டி இருக்கக்கூடியது தாரணை. தாரணைனா என்ன? தரித்தல், அதுதான் தாரணம். இந்த பிரத்யாகாரத்தில் மனசு அப்படியே கட்டுப்பட்டு நிற்கிறதா இல்லையா, அந்த மனசை இறைவன் மீது ஃபோக்கஸ் பண்ணுவது, ஒட்ட வைப்பது தான் தாரணை. அதற்கு அடுத்தது தியானம். இப்போ தியானத்துக்கும் தாரணைக்கும் என்ன வித்தியாசம்? தியானம்னா நமக்கெல்லாம் தெரியும், தியானம்னா என்ன, பகவான் மீது தியானம் செய்கிறேன்னு சொன்னால் மனசை கொண்டு போய் பகவான் மேலே ஒட்ட வைக்கிறது தான் தியானம். அப்போ தாரணைக்கும் அதுதானே டெஃபினிஷன், தியானத்திற்கும் அதுதானே டெஃபினிஷன், எப்படி வித்தியாசம்னு கேட்டால், தாரணைக்கும் தியானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், தாரணையில் மனசை கொண்டு போய் பகவான் மேலே ஒட்ட வைக்கிறோமா இல்லையா, அப்படி ஒட்டிகிட்டே இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு அது வெளியில் வந்துடும், திருப்பி கொண்டு போய் பண்ணணும். இடையீடு இருப்பது தாரணை. இடையீடே இல்லாமல் எந்நேரமும் அந்த இறைவன் நினைவாகவே இருப்பது தியானம். ட்ரூ மெடிடேஷனுங்கிறது அந்த தியானம். இடையீடே இருக்கக்கூடாது, எப்போதாக எந்த இடமாக எந்த நிலையாக இருந்தாலும் அந்த இறைவனை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருப்பது தான் தியானம். அந்த தியானத்தை பற்றியும் சொல்லுகிறார், மனத்து விளக்கினை மாண்படை ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. மனத்து விளக்கினை மாண்படை ஏற்றி, உள்ளுக்குள்ளே இருக்கே ஒரு விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி. இந்த கோபம் கோபம்னு ஒன்று வரதே, அந்த கோபத்துக்கும் கொஞ்சம் அப்பப்போ அந்த கோபம் கொஞ்சம் ஸ்பார்க்லிங்காக இருக்கும், அது பளிச்சு பளிச்சுன்னு மின்னும். அதனால் நாம் என்ன நினச்சிப்போம், கோபத்துக்கிட்ட கூட வெளிச்சம் இருக்குதுன்னு நினச்சிப்போம். சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி, அந்த கோபம்ங்கிற விளக்கை தூக்கி வெளியில் போட்டுட்டு அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட புலன்கள் அனைத்தையும் அந்த உள் விளக்கை பார்க்கும்படியாக தூண்டினால் மனத்து விளக்கது மாயா விளக்கே. அது அணையாது, அந்த விளக்கு நிரந்தரமாக எரியும். இங்கே மாயா விளக்கு, மாயைனா அணைந்து போகும்,
மாயைங்கிறதுக்கு இங்கே இன்னொரு அர்த்தம், மாண்டு போதல். அது மாயா விளக்கு, அது அணையாமல் நிற்கக்கூடிய அணையா ஜோதியாக இருக்கும் மனத்து விளக்கது மாயா விளக்கே. இந்த மூன்றாவது தந்திரத்தில் தான் சாகாக்கலை, காலச்சக்கரம், ஆயுள் பரீட்சை என்பது போன்ற யோகசாஸ்திரத்தின் உயர் நிலைகளை பற்றியும் சொல்லுகிறார். கொஞ்சம் டெக்னிக்கலாகவே இருக்கக்கூடியது பரியங்க யோகம், அமுரிதாரணை என்பது போன்ற விஷயங்களையெல்லாம் மூன்றாவது தந்திரத்தில் பேசுகிறார். மூன்றாவது தந்திரத்தை அடுத்து வரக்கூடியது நான்காவது தந்திரம். இந்த மூன்றாவது தந்திரத்தில் தான் உடம்பை எப்படி காப்பாற்ற வேண்டும், இந்த உடம்புக்கு என்ன முக்கியத்துவம். இப்போ பிராணாயாமம் பண்ணணும், பிரத்யாகாரம் பண்ணணும்னா உடம்பு இல்லாமல் பண்ண முடியாது, இந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு பண்ண முடியாது. பகவானை நினைக்க வேண்டும். அரிது அரிது மானிடப்பிறவி அரிதுன்னு சொன்னார்கள். ஏன் மானிடப்பிறவி அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது? ஏன் எல்லாவற்றுள்ளும் உயர்ந்த பிறவி, ஆறறிவு கொண்ட பிறவி அப்படின்னு சொல்கிறோமே, இந்த பிறவி ஏன் அரிதானது, அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆறாவது அறிவுங்கிறது என்ன? சிக்ஸ்த் சென்ஸ். வாட் இஸ் தட் சிக்ஸ்த் சென்ஸ்? ஓரறிவு பிறவிக்கோ ஈரறிவு பிறவிக்கோ இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஆறறிவு பிறவிக்கு என்ன இருக்குது? இந்த பிறவிதான் சிலவற்றை உணர முடியும். அதனால தான் மாந்துதல், மாந்தர்னு ஒரு சொல் பார்த்தோமா இல்லையா, அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த பிறவிக்குத்தான் உண்டு. இந்த சிக்ஸ்த் சென்ஸ்னு சொல்கிறோமே, சிக்ஸ்த் சென்ஸில் மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள், குறிப்பாக சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய விஷயங்களை வைத்து சொன்ன பெரியவர்கள் இந்த ஆறாவது லெவல்லையே சில கிரேடேஷன்ஸ் போட்டார்கள். ஐந்து புலன்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள், ஞானேந்திரியங்கள். இப்போ இப்படி பார்க்கலாம், கண் பார்த்து சொல்கிறது, பார்த்து ஏதோ ஒரு செய்தியை உள்ளே அனுப்புகிறது, செவி உள்ளே அனுப்புகிறது, நாசி உள்ளே அனுப்புகிறது, இதெல்லாம் இன்புட், வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட். இந்த இன்புட் உள்ளே போனோடனே தேர் ஹேஸ் டு பி எ சிபியூ தேர் டு ப்ராசஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது எது? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கருவி இருக்க வேண்டும். அந்த கருவியை நம்மால் வெளியிலிருந்து பார்க்க முடியவில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே அதற்கான கருவி இருக்கிறது. அந்த கருவிக்கு என்ன பெயர் சொல்கிறதுன்னு பார்த்தார்கள், அந்த கரணம்னார்கள். கரணம்னு சொன்னால் கருவி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவி, அந்த கரணம், அந்த கரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவி. சரி, இந்த கருவி ஒன்றான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அதுலேயே கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா அதுலேயே பார்ட்ஸ் இருக்குது, இல்லை செப்பரேட்டாகவும் இருக்குன்னே வச்சுப்போம். எத்தனை கருவி இருக்குது? குறைந்தபட்சம் மூன்று. குறைந்தபட்சம் மூன்று. எது மூன்று? மனம்னு ஒன்று இருக்குது. இந்த ஐந்தும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மனம் வாங்குகிறது. இந்த மனத்துக்கு மேலே ஒன்று இருக்கு, அதுக்கு புத்தின்னு பேர். இந்த புத்திக்கும் மேலே ஒன்று உட்காந்துருக்கு, அதுக்கு அகங்காரம்னு பேர். இப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? மனசு உள்ள வரக்கூடிய இன்புட்டை வாங்கி கொள்கிறது. வாங்கி கொள்கிற மனசு என்ன சொல்லுவோம், இது கருப்பாக இருக்கா? எனக்கு தெரியும் கருப்பாக இருக்கும், சிலதெல்லாம் வெளுப்பாக இருக்கும், சிலதெல்லாம் செவப்பாக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கா இல்லையா, இது நான் முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்கேன், இதுக்கு மைக்குன்னு பேர் நினைக்கிறேன் அப்படின்னு மனசு இதுவா அதுவா, இதுக்கு மைக்கு தானா பேர், மைக்கு மாதிரி இருக்கே மைக்கு தானா அப்படின்னு இதுவா அதுவான்னு அப்படியே ஆசிலேட் பண்ணும், ஊசலாடிக்கொண்டே இருக்கும் மனசு, தீர்மானத்துக்கு வராது. நான் பண்ணுறது சரியா தப்பா தெரியலையே, இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமா, இங்கே உட்காந்தா குளிருமா அங்கே உட்காந்தா குளிருமா அப்படின்னு மனசு ஊசலாடிண்டே இருக்கா இல்லையா, அது மனசு. இந்த மனசுக்கு மேலே ஒரு புத்தி, ஓவர் ரைடிங் த மனசு இஸ் புத்தி. அது என்ன பண்ணும், அட சும்மா இரு, எனக்கு தெரியும், திஸ் இஸ் ஓன்லி கால்ட் பிளாக், திஸ் இஸ் கால்ட் ஜெட் பிளாக் அப்படின்னு அந்த புத்தி ஓவர் ரைட் பண்ணி அந்த மனசை ஒரு தட்டு தட்டும். இந்த புத்திக்கு மேலே அகங்காரம் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் வாயை மூடிக்கொண்டு உட்காருகிறீர்களா, எனக்கு தெரியாத விஷயம் இல்லை அப்படின்னு அந்த அகங்காரம் சொல்லும்.
அப்போ உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர். மனசு, புத்தி, அகங்காரம், இந்த மூன்றும் அந்த கரணம். ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த நிறமும் இல்லாமல், எந்த குணமும் இல்லாமல் ஸ்பட்டிகமாக ஒன்று இருக்கு. அது அங்கேருந்து வந்த பிட்டு, அதுதான் அங்கேருந்து வந்த ஜீவன். அதை ஜீவன் சொல்கிறோம், அதற்கு பெயர் பலவிதமாக சொல்கிறோம், சித்தம்னு சொல்கிறோமே, அந்த சித்தம். அந்த சித்தம் இஸ் பியோர் ஸ்பட்டிகம். நல்ல ஸ்பட்டிகத்தினுடைய குவாலிட்டி என்ன? இட் வில் ஒன்லி ரிஃப்ளெக்ட். என்ன சுற்றி இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ உள்ளே இருக்கிற சித்தம் ஒரிஜினல் பியோர் சித்தம். ஆனால் அந்த பியோர் சித்தம் வெளியில் தெரியாத மாதிரி மனசோட கலர், புத்தியோட கலர், அகங்காரத்தோட கலர் எல்லாம் சேர்ந்து அந்த சித்தம் இருக்கிறதே தெரியலை. மனம் அழிந்து, புத்தியும் அழிந்து, அகங்காரமும் அழிந்தால் இந்த ஸ்பட்டிகம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா, அந்த பரம்பொருளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் சுத்த சித் உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன்னு பாடினாரே வள்ளலார். அந்த நடம்புரியும் சித்தம் சிதாகாசத்தில் ஆடுகிறார், சித் அம்பரத்தில் ஆடுகிறார்னு சொல்கிறோமே, அந்த சிதாகாசம், சித் ஆகாசம், அந்த சித்தம் பியோராக இருக்கிற சித்தம் தான் ஜீவன். ஆனால் இந்த ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், இதை நீங்கள் வள்ளலார்கிட்டையும் பார்க்கலாம். வள்ளலார் என்ன சொன்னார்? திரைகளை நீக்க நீக்க ஜோதி ஸ்வரூபம் தெரியும்னு சொன்னாரே. வள்ளலாருடைய ஃபிலாசபியில் கோவிலுக்குள்ள பிரதிஷ்டையாகி இருக்கிறது எதுவுமே கிடையாது, கண்ணாடி தான். அந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு திரையாக நீக்க நீக்க அந்த கண்ணாடியில் என்ன தெரியும்? இங்கே இருக்கிறது தான் அங்கே தெரியும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற சித்தம், தூய்மையாக இருக்கிற சித்தம், அந்த சித்தத்தில் அந்த பரமனை காணலாம்னா, சித்தமும் பரமனும் ஒன்று தான். அது சத், சத்தியமானது. இது சித், சத் சித் ஆனந்தம். சத்தும் சித்தும் சேர்ந்தால் அது பரமானந்தம். அப்போ அந்த சித் என்பது மறைக்கப்படுகிறது, மற்ற திரைகளால் மறைக்கப்படுகிறது. சரி, இந்த சித் எங்கே இருக்குது? ஜீவன் எங்கே இருக்குது? இந்த தேகத்துக்குள்ளே தானே வந்திருக்கு. இந்த தேகத்தை தூக்கி போட்டுட்டா அந்த ஜீவன் என்ன ஆகும்னா, ஜீவன் வாழ்ந்து பக்குவப்பட்டு அந்த சிவனை அடைவதற்கான ஒரு பாதை கிடைக்காது. இந்த மனித பிறவி ஏன் அரிதானதுன்னு சொன்னார்கள்னா, இந்த மனித பிறவி தான் கேன் ரியலைஸ் ஆல் திஸ். ஒரு புழுவுக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியாது, ஓர் அறிவுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது, ஈர் அறிவுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது. இந்த சிக்ஸ்த் சென்ஸில் மனசு, புத்தி, அகங்காரம், இதை மீறி இருக்கிற சித்தம், இதையெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணி ரியலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆறாவது அறிவுக்குத்தான் இருக்கு. அதனால் இறைவனை ஆத்மபூர்வமாக, அனுபவபூர்வமாக உணரக்கூடிய தன்மை இந்த ஆறாவது அறிவுக்கு இருக்கிறதுனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ இந்த மனித பிறவியை தூக்கி போடணும்னு அர்த்தம் இல்லை. இந்த மனித பிறவி இருந்தால்தான் இறைவனிடத்தில் விரைவாக சென்று சேர முடியும். அப்போ மனித பிறவியை தூக்கி போடாமல் இருக்கணும்னு சொன்னால், இந்த மனித பிறவிக்கே உரித்தான தேகத்தையும் சரியாக பாதுகாத்து, இந்த தேகம் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ரீச் காட் என்று அதை பராமரிக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உடம்பை நான் பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு தான் சொன்னார், ஏற்கனவே இந்த பாட்டு பார்த்தோம் நாம், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பிற்குள்ளே உரு பொருள் கண்டேன். உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். அந்த உத்தமனுக்கு கோயில் எது? இடிக்கிறது பெருமாள் கோயில்னா, பெருமாள் கோயில் கட்டடம் இல்லை, இதுதான் பெருமாள் கோயில், பெருமாள் வாசம் செய்யக்கூடிய இடம். திருமழிசையாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த திருமழிசையாழ்வார் ஒரு தடவை சொன்னார், உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாள்கிட்ட சொன்னார், அப்பா சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னை ஏதோ இடி பிறவின்னு நினைக்கிறார்கள், எனக்கு ஒன்றும் இல்லை அதை பற்றி, ஆனால் என்னை இந்த ஊருக்கு கூப்பிட்டவரை அவர்களெல்லாம் கொஞ்சம் கீழாக பார்க்கிறார்கள். என்னை ஊருக்கு, இந்த ஊருக்கு கூப்பிட்டவர், அவருக்கு மரியாதை இருக்கணுமா இல்லையா? இந்த ஊரில் என்னை இடிபிறவின்னு நினைச்சு அவரையும் மரியாதை குறைவாக பார்க்கிறார்கள், அதனால நீ ஒரு சின்ன வேலை பண்ணுன்னார். யார்கிட்ட? உள்ள இருக்கிற பெருமாள்கிட்ட.
நீ உள்ள எப்படி இருக்கியோ அப்படியே அவர்களுக்கு காட்சி கொடு. சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாயடக்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டின. சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாயடக்கிட, வெற்று சடங்குகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வாய அடக்கணும்னு சொன்னா, சடங்கர்வாயடக்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட. என்ன பண்ணினார் உள்ளுக்குள்ள இருந்தவர்? அப்படியே உட்கிடந்த வண்ணம் உள்ளுக்குள்ள பார்க்கடல்ல பள்ளி கொண்ட அதே திருக்கோலத்தில் கிடந்தாராம். வெளியில இருந்தவர்களுக்கு அந்த காட்சி கிடைத்தது. உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டினார். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர் உத்தமன் வாழும் இடம், இந்த உத்தமன் வாழும் இடம் இந்த தேகம் என்று தெரிந்து கொண்டேன், உத்தமன் வாழுகிற கோயில் என்பதனால் வெளியில் இருக்கிற திருக்கோயிலை எப்படி பராமரிப்பேனோ அந்த அளவுக்காவது நான் இதை பராமரிக்க வேண்டாமா, உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பை அப்யூஸ் பண்ணினேன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனும் அழிந்து போகும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இதை சரியா வாழ்ந்தா தானே நான் அங்கே போய் சேர முடியும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பை வளர்ப்பதுன்னு சொன்னா உடம்புக்கு எக்ஸஸா அட்டென்ஷன் கொடுப்பதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், உடம்பை வளர்ப்பதுன்னு சொன்னால் உடனே அதுக்கு நிறைய தங்க கவச்சம் எல்லாம் போட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, அப்படி இல்லை. இந்த உடம்பை அப்யூஸ் பண்ணாமல் இருப்பது, இதை தவறான வழிகளில் பயன்படுத்தாமல் இருப்பது. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே இறைவன் வாசம் செய்கிறான். அந்த இறைவனை நான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். வள்ளுவரும் இதைத்தான் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சொல்லப்போன வேதமும் இதைத்தான் சொல்லியது, உபனிஷதங்களும் இதைத்தான் சொல்லின. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன பையன், அந்த பையன் பேர் நமக்கு தெரியும், நச்சிகேதஸ். அந்த நச்சிகேதஸ் போய் யமன்கிட்ட சில கேள்விகளை கேட்டான். யமபவனத்துக்கு போனான், உடனே கேள்வி கேட்கக்கூடாது. அவன் எப்படி யமபவனத்துக்கு போனான், எந்த பஸ் ரூட் அது அப்படின்னு கேட்கக்கூடாது. இட் ஓன்லி இண்டிகேட்ஸ் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் அதை செய்ய முடியும். அதில் இருக்கிற கான்செப்ட், அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற தத்துவார்த்தம் தான் முக்கியமே தவிர அந்த கதை, கதையை வெளியில் இருக்கிற கதைப்பூச்சை எடுத்துட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற தத்துவார்த்தம் மறந்து போகும். நம்ம கதைகள்லாம், பஞ்சதந்திர கதைகளெல்லாம் பார்த்தா நரி பேசும், காக்கா பேசும், யானை பேசும். அதுக்காக இன்றைக்கி போய் பக்கத்தில் நின்று காக்காயே நீ பேசு அப்படின்னா அது முக்கியமில்லை. அந்த பேச்சின் வழியாக காகமும் நரியும் யானையும் நமக்கு என்ன செய்திகளை சொல்லுகின்றன, அந்த கதையில் இருக்கிற வெளிப்பூச்சு எடுத்துன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை விட்டுட்டோம்னா சரியா கிடைக்காது. என்ன உண்மையோ அந்த உண்மை. நச்சிகேதஸ் யமபவனம் போனா யமன் கிட்ட உரையாடினான். அப்படி யமன் கிட்ட கேள்வி கேட்ட போது ஒரு கேள்வி கேட்டான், மரணத்துக்கு பின்னால என்னன்னு சொல்லு மரணத்தின் அதிபதியேனா. What is life after death? மரணத்துக்கு அதிபதி, மரணத்திற்கு பின்னால் என்ன என்று சொல்ல வேண்டும். இதே கேள்வியை கண்ணதாசன் கேட்டார் பகவான்கிட்ட. பதில் என்ன கிடைச்சதுன்னு கண்ணதாசனே எழுதினார், மரணத்தின் பின் யாதன கேட்டேன் முடிந்து பார் என இறைவன் பணித்தான். மரணத்துக்கு பின்னால் என்னன்னு கேட்டேன், நீ முடிஞ்சு பார், அப்போ தெரியும். இப்ப யமன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? முதல்ல சொல்லல, உனக்கு வேண்டாம் பாதெல்லாம், நீ சின்ன பையன், வீட்டுக்கு புறப்பட்டு போனா. நச்சிகேதஸ் விடுறதா இல்லை, முடியவே முடியாது, இப்ப சொல்றியா இல்லையா, நான் இங்கேருந்து போக மாட்டேன். யமனுக்கே தெரிஞ்சு போச்சு, யமபவனத்துக்கு வந்திருக்கிற பையன்னு சொன்னா இவன் எவ்வளவு பிடிவாத காரணா இருப்பான், இவன் இங்கேருந்து புறப்பட்டு போக மாட்டான் பதில சொல்லாத வரைக்கும்னு சொல்லி பதில் சொல்ல ஆரம்பித்தான் யமன். நச்சிகேதா, வாழ்க்கை இருக்கே ஜீவ வாழ்க்கை, அந்த ஜீவ வாழ்க்கை என்பது ஒரு தேர். அந்த தேரை இழுக்கக்கூடிய குதிரைகள் அந்த ஜீவனுடைய புலன்கள். அந்த புலன்களையும் ஜீவனையும் இணைக்கக்கூடிய கயிறு
தேர் நிற்கிறது. தேருக்கு முன்னால் குதிரைகள், குதிரைகளையும் தேரையும் கயிறு இணைக்க வேண்டுமா இல்லையா? அந்த கயிறு தான் மனம். புலன்களையும் ஜீவனையும் இணைக்கிற கயிறு தான் மனம். ஆனால் நச்சிகேதா, ஒன்று தெரிந்துகொள், குதிரைகள் இழுத்தால்தான் தேர் ஓடும். ஹார்ஸ் பவர் இல்லைன்னா தேர் தனியாக ஓடுமா? என்ன தேரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சா அது ஓடுமா? ஏதோ ஒரு பவர் வேணும். இல்லை குதிரையே கட்டாமல் நான் மெஷினை வச்சு ஓட்டுவேன் அப்படின்னா அதுவும் ஹார்ஸ் பவர் தானே, ஏதோ ஒரு பவர் தேவை. அந்த பவர் தான் இந்திரியங்கள். குதிரைகள் இழுத்தால்தான் தேர் ஓடும். ஆனால் நன்றாக தெரிந்து கொள் நச்சிகேதா, தேர் மாத்திரம் தேருக்கு பிரயோஜனம் இல்லை, குதிரைகள் மாத்திரம் தேருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த குதிரைகளை சரியான பாதையில் செலுத்துவதற்கு புத்தி வேண்டும். அவன்தான் தேரோட்டி. தேரோட்டியாக புத்தி வேண்டும். இந்த புத்தியில் அமர்பவர்தான் பரம்பொருள். புத்தின்னு சொல்கிறோம், நமக்கு இன்னைக்கு புத்தின்னு சொன்னால் நாலெட்ஜ் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த இன்டெலிஜென்ஸையும் இந்த நாலெட்ஜையும் சரியான பாதையில் செலுத்த வேண்டிய தேரோட்டி இருக்காரே, அவர்தான் புத்திமான். அந்த தேரோட்டி யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் பரம்பொருள். அதனால தான் கிருஷ்ணர் வந்து தேரோட்டினார் அர்ஜுனருக்கு. ஏன் அந்த கதையை கொண்டு வந்து அப்படி வைத்தார்கள்? உபனிஷத்தத்தில் இருக்கிற விஷயத்தை தான் கொண்டு வந்து கதையில் வைத்தார்கள், கதையில் இருக்கிற விஷயத்தை தான் கொண்டு வந்து உபனிஷத்தத்தில் வைத்தார்கள். ஏன் அர்ஜுனன் கேட்டான் தேரோட்டியாக நீ வா அப்படின்னு கேட்டானே, ஏன் கேட்டான்? கிருஷ்ணா என்னுடைய தேரோட்டியாக நீ இரு, சாய்ஸ் யாரோடது? அர்ஜுனனோடது, கிருஷ்ணனோடது இல்லை. நான் தனியாக வருவேன் இல்லை என்னுடைய சைன்யத்தை அனுப்புவேன், எது வேணுமோ எடுத்துக்கோன்ன போது அர்ஜுனன் எடுத்துண்டது கிருஷ்ணனை. அப்புறம் கிருஷ்ணன் கேட்டான், ஏன் அர்ஜுனா தெரிஞ்சுதான் எடுத்துண்டியா? நான் ஒத்த மாத்திரம்தான் வருவேன், ஆயுதம் இல்லாமல் வருவேன். அதெல்லாம் பரவாயில்ல கிருஷ்ணா, ஆனால் நீ என்னவாக வர வேண்டும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறியா? என்னவாக வர வேண்டும்? என்னுடைய தேரோட்டியாகவா? அர்ஜுனனுக்கு தெரியும், தேரோட்டி இல்லைன்னா தேர் சரியான பாதையில் போகாது. அப்போது என்னுடைய தேரோட்டியாக, என்னுடைய புத்தியாக, என்னுடைய புத்தியில் வாசம் செய்யக்கூடிய புத்திமானாக நீ இரு. சரி, இது ஒரு பக்கம் நச்சிகேதஸ்க்கு சொன்ன அந்த ரிப்ளையை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். வாழ்க்கை தேர், தேரை இழுக்கிற குதிரைகள் இந்திரியங்கள், இந்திரியங்களையும் தேரையும் இணைக்கிற கயிறு மனசு, மனசை ஓட்ட வேண்டிய தேரோட்டி புத்தி. இதை சொல்லி முடிச்சானோ இல்லையோ யமன், நச்சிகேதஸ் போயிட்டு வரேன் அப்புறமா பார்க்குறேன்னு கிளம்பி வந்துட்டான். இப்போ கொஞ்சம் அந்த கேள்வியை, அந்த விடையை சிந்தித்து பாருங்கள். கேட்ட கேள்வி என்ன? வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்? சொன்ன பதில் என்ன? What is life before death? இல்லையா, அவ்வளவு நேரம் எனக்கு பதில் வேணும்னு பிடிவாதம் பிடிச்ச நச்சிகேதஸ், நான் கேட்டது இதெல்லாம், நீ ஜீவ வாழ்க்கையை பற்றி சொல்கிறாய், நான் ஜீவ வாழ்க்கை முடிந்த பின்னால் என்ன என்று கேட்கிறேன்னு கேட்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? கேட்ட கேள்வி வேறு, சொன்ன பதில் வேறா? இல்லை, அந்த பதிலில் ஒரு இம்ப்ளைடு இன்ஃபர்மேஷன் இருக்குது. மரணத்திற்கு பின் என்ன என்று கவலைப்படாதே, ஜீவ வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம். அது என்னங்கிறத அங்கே போய் தெரிஞ்சுக்கோ. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வாழ்க்கை சரியாக வாழ்ந்தால், பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால், இந்த வாழ்க்கைக்கு பின் தேவலோகமா இறைவனுடைய லோகமானு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையினுடைய முடிவு எங்கன்னா இறைவனுடைய காலடியை சேர்வது. இறைவனுடைய காலடியை சேர்வது தான் ஆப்ஜெக்டிவ்னு சொன்னா அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு ஏன் கவலைப்படணும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உயிரை பத்திரமாக கொண்டு போய் அது சேர வேண்டிய இடத்துல நான் சேர்க்க வேண்டாமா? இந்த உடம்பை பத்திரமாக கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல இறைவனுடைய திருவடியில் நான் சேர்க்கணும்னு சொன்னால் இந்த உயிரை காப்பாற்றி வச்சிருக்கிற இந்த உடம்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை என்னை கொண்டு போய் இறைவனிடத்தில் சேர்க்கும். அதனால தான் உடம்பாரழியின் உயிரார் அழிவர், அதனால் இந்த உடம்பை நான் வளர்க்கும் உபாயம் தேடினேன்னர்.
இதை தொடர்ந்து வரக்கூடிய நான்காம் தந்திரம் சிந்தாகமம் என்கிற சிவ ஆகமத்தை அடியொட்டியது. இதற்கு சித்தாந்த ரீதியாக விளக்கம் சொல்லும்போது தன் இழப்பு, லூசிங் ஒன்ஸ் ஐடென்டிட்டி, லூசிங் ஒன் செல்ஃப் ஆஸ் அ செப்பரேட் ஜீவா, நான் தனியாக இருக்கிறேன் என்பதில்லாமல் இறைவனுடைய காலடியை சேர்ந்து விடுவது. அப்போ உடம்புலையே சேரலாமான்னா முடியும், இந்த தேகம் இருக்கும் போதே கூட அந்த இறைவனுடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் இதுக்கு முன்னோட என்ன சொல்லிட்டார், தியானத்தில் முடிச்சாருங்க, தியானத்தின் வழியாக இறைவனுடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய தன்மையை இந்த ஜீவன் அடையும். இந்த தந்திரத்தில் சிவபெருமானுடைய பெருமைகள் சிலவற்றை சொல்லுவதற்காகவும் அந்த சிவனை எப்படி, அந்த திருவடியை எப்படி அடைவது என்பதற்காகவும் சில வழிமுறைகளையும் சொல்கிறார். இதில் ஆரம்பிக்கும் போதே அஷபைன்னு ஆரம்பிக்கிறார். அஷபைன்னு சொன்னால் அஜபா, அஜபா நடனம்னு சொல்லுவார்கள். திருவாரூரில் தியாகேசர் ஆடக்கூடிய நடனம் அஜபா நடனம். ஜபம் செய்தல்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஜபம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை தான் அஜபம். ஜபம்னு சொன்னால் வாயால் சொல்லுவது, அல்லது வாயால் ஒலிக்க சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளேயாவது சொல்லுவது, அது ஜபம். ஜபோ ஜல்பன் ஆதிசங்கரர் பாடுறாரா இல்லையா, பகவானை ஜபம் செய்வதுன்னு சொல்கிறோம், பகவானுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதுங்கிறோம். சத்தமாக ஜபம் பண்ணலாம், இல்லை சத்தம் இல்லாமல் பண்ணலாம். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே ஜபம் செய்வது. ஆனால் அந்த எஃபர்ட் கூட இல்லாமல், அந்த ஜபம் செய்வதுங்கிற எஃபர்ட் கூட இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சுக்காற்றிலேயே இறைவனை ஆட்டுவிக்கக்கூடிய நடனம் தான் அஜபா நடனம். அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாசத்திலேயே இறைவன் கலந்து அந்த இறைவனை அந்த சுவாசத்திலேயே ஆட்டக்கூடிய திறம், அந்த அஜபாவை பாடுகிறார். அதை தொடர்ந்து எப்படியெல்லாம் பூஜை செய்வது, எப்படியெல்லாம் அர்ச்சனை செய்வது, எப்படி அந்த சக்தியை அடைவது, எப்படி சிவனை அடைவது. இப்போ இதை இன்னொரு விதமாக பார்த்தா, முதல் தந்திரம்ங்கிறது அறம்னு பார்த்தோம், இரண்டாவது தந்திரம் பொருள், மூன்றாவது தந்திரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கணும், இன்பம். அந்த இன்பத்துக்கு இங்கே என்ன அர்த்தம்னு சொன்னால், சிவனும் சிவையுமாக சேர்வது, சிவனும் ஜீவனும். அதை கொஞ்சம் மாதுரிய பாவம் மாதிரி கூட சொல்லலாம், ஜீவன் சிவனோடு சேருவது, அதுதான் இன்பம், அதுதான் இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை. அடுத்தது வீடு, வீடுங்கிறது விடுதலை, விடுதலையாக வேண்டும். விடுதலைன்னு சொன்னாலே ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் என்ன, என்னை நான் இழந்தால், செப்பரேட் ஐடென்டிட்டி இல்லைங்கிற நிலைமை வந்தால் அது ஃப்ரீடம், அதுதான் மோக்ஷம். அந்த வீடு என்பதனை எப்படி அடைவது, வாட் ஆர் ஆல் தி வேஸ் பாசிபிள், பூஜையின் வழியாக, வழிபாட்டின் வழியாக, அந்த வழிபாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய அர்ச்சனையின் வழியாக அந்த அருளை எப்படி பெறுவது. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென் பொது ஆமே. இதை ரொம்ப சாதாரணமாக முதல்ல பார்க்கலாம். தென் பொது, பொதுன்னு சொன்னால் அம்பலம், ஸ்டேஜ். தென் பொது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அம்பலம், தென் புலியூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு பெயர். தென்னஞ்சோலை மருவும் தென் புலியூர்னு ஒரு பாட்டே உண்டு. சிதம்பரத்தில் கால் தூக்கி ஆடுகிறாரே, அந்த சிதம்பரத்துக்குத்தான் தென் புலியூர்னு பேர். புலிக்கால் முனிவர் இருந்த இடம் புலியூர், அது தென் புலியூர். தென் பொது மன்றத்தில் ஆடக்கூடிய இடம், அம்பலவாணன் நடராஜராக மன்றத்தில் ஆடக்கூடிய இடம் தென் பொது சிதம்பரம். தேவர் உரைகின்ற தென் பொது, தேவாதி தேவனாக இருக்கிற பரம்பொருள் உரைகின்ற சிதம்பரம். இந்த சிதம்பரத்திற்கு என்னவெல்லாம் பெயர் சொல்லுவார்கள், தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென் பொதுவாமே.
மேலோட்டமாக படித்தா ரொம்ப சாதாரண பொருள் தானே, இதில் என்ன பெரிய விஷயம்னு தோணும். அந்த ஊருக்கு திருச்சிற்றம்பலம்னு பேர், அந்த ஊருக்கு சிதம்பரம்னு பேர், அந்த ஊருக்கு அம்பலம்னு பேர், அந்த ஊருக்கு தென்பொதுன்னு பேர், அவ்வளவுதான். ஆனால் இந்த பாட்டியே இந்த தேகத்தை வைத்துக்கொண்டும் ஜீவனை வைத்துக்கொண்டும் எப்படி பார்க்கலாம், தேவர் உரைகின்ற தென்பொது என்பது என்னன்னு கேட்டால், தேவன் பொருந்தி நிற்கக்கூடிய சிற்றம்பலம். சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம்? சின்ன ஸ்டேஜ், சின்ன அம்பலம், சின்ன அரங்கம். பெரிய அரங்கத்தில் ஆடுகிற ஆட்டம் அதையே சிறியதாக இருக்கிற அம்பலத்தில் ஆடுகிறார். ரொம்ப பெரிய டான்சர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவரை நம்ம வீட்டில் ஒரு சின்ன எங்களுக்காக எங்கள் வீட்டில் ஒரு சேம்பர் கான்சர்ட் மாதிரி வந்து ஆடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட? நீங்கள் பெரிய ஸ்டேஜில் ஆடி பழக்கப்பட்டவர், ஆனால் எங்களுக்காக இந்த சின்ன அரங்கத்தில் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ பெரிய அரங்கத்தில் ஆடுபவரை சிற்றம்பலத்தில் ஆட வைக்கிறோம். பெரிய அரங்கத்தில் ஆடுபவர் யாரு? அண்டத்தில் ஆடுபவர் பரம்பொருள். அந்த அண்டத்தில் ஆடுகிற பரம்பொருள் இந்த சிற்றம்பலத்திலேயும் ஜீவனாக இருக்கிறார். அங்கே இருக்கும்போது அவருக்கு பரமன்னு பேரு, இங்கே இருக்கும்போது அவருக்கு ஜீவன்னு பேரு. அதனால் இதை சிற்றம்பலம்னு சொல்கிறோம். இதை சித்தம்பரம், தேவர் உரைகிற சிதம்பரம், சித் அம்பரம். அவர் சத், அங்கே ஆடும்போது அவருக்கு சத்துன்னு பேர், சத்தியம்னு பேர். அந்த சத்தியத்தினுடைய பகுதி தானே இந்த சித். இந்த சித் அம்பரத்தில் ஆடுகிறார். அந்த ஆகாசத்தில், அம்பரம்னா ஆகாசம், அந்த அண்ட பகிரண்டத்தில் ஆடக்கூடிய ஆட்டம் சத் அம்பரம். இது சித் அம்பரம், அதனுடைய பகுதியாக சிறியதாக இருக்கிற சித்தத்தில் ஆடுகிற ஆட்டம் சித் அம்பரம். அப்போ இதுவுக்கே சிற்றம்பலம்னும் பேர், இதுவுக்கே சிதம்பரம்னும் பேர். சிதம்பரம் சிற்றம்பலம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள், ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. சிற்று அம்பலம்னு சொன்னால் அது தூய தமிழ் சொல், சின்ன அம்பலம். சிதம்பரம்னு சொன்னால் அது வடமொழி கலந்த சொல், சித் அம்பரம். சரி, இதுவுக்கே இன்னொரு என்ன பெயர்? திரு அம்பலம். அம்பலம்னு சொன்னால் மலையாளத்தில் கோவில்னு அர்த்தம், அம்பலம்பர்கள். திரு அம்பலம் இன்னொரு பாட்டு பார்த்தோமா இல்லையா? இது என்ன? இது கோவில். என்ன கோவில்? அது படமாடும் கோயில், இது நடமாடும் கோவில். அப்ப இதற்கே கோவில் என்றும் பெயர், திரு அம்பலம் என்றும் பெயர். ஏன் தெரியுமா? இங்கேதான் தேவர் உரைகின்ற தென்பொது. அது என்ன தென்பொதுனா, இதற்கு சித்தாந்த ரீதியாக இது ஒரு அடையாள வார்த்தை. சில வார்த்தைகள் அந்தந்த சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கு ஒரு அடையாளம் இருக்கும், அது ஒரு குறிப்பு, பரிபாஷைன்னு சொல்லுவார்கள். அந்த பரிபாஷை முறையில் தென் பொதுங்கிறது சஹஸ்ராரம். இந்த சஹஸ்ராரத்தில் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த சஹஸ்ராரத்தில் அவர் எப்போதும் ஆடுவதனால் இந்த தேகத்திற்கே சிற்றம்பலம் என்றும் பெயர், இந்த தேகத்திற்கே சிதம்பரம் என்றும் பெயர், இந்த தேகத்திற்கே திரு அம்பலம் என்றும் பெயர். அந்த சிதம்பரத்தில் ஆடுகிற ஆட்டத்தை இங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த உடம்பை வளர்ப்பது உபாயம். இந்த உடம்பின் வழியாக அந்த இறைவனை அடைவதற்கான பல்வேறு வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை சொல்லும் போது திரு அம்பல சக்கரம், இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம். திரு அம்பல சக்கரம்னு ஒன்று உண்டு. அந்த திரு அம்பல சக்கரத்தில் கிட்டத்தட்ட 89 பாடல்கள். திரு அம்பல சக்கரம்ங்கிறது என்னன்னா, இறைவன் ஆடுகிற அந்த ஆட்டம் அண்ட பகிரண்டத்தில் எப்படின்னு ஒரு ரிலேட்டிவ் பொசிஷன் போட்டு, அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் போடுறமா இல்லையா, அதை மாதிரி திரு அம்பல சக்கரம்னு போட்டு அதை வழிபடுவார்கள். அந்த முறையில் பயிற்சி பெற்றவர்கள் அதற்கு ஒரு 89 பாடல்கள் திரு அம்பல சக்கரம்னு பாடுறார். அர்ச்சனை, எப்படி அந்த சிவனை அர்ச்சிக்க வேண்டும்னு பாடுகிறார். நவகுண்டம், இறைவன் ஆடக்கூடிய நவகுண்டங்கள்னு சொல்லி ஒரு 30 பாடல்கள். இதையெல்லாம் தாண்டி வரும்போது திரிபுரை சக்கரம், சக்தி பேதம் என்றும் சில பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாட்டு திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்துர பரிபுரை நாரணியாம் பல வண்ணத்தி
இருள் புரை ஈசி மனோன்மணி என்ன வறு பலவாய் நிற்கு மாதுதானே.